ரெண்டு உள்ளே போன உள்ளே போய் விவேக்னு எழுதி ஒரு ஃபைல் போட்டு போட்டுருந்தேன் இது வரைக்கும் நான் கொடுத்தேன்ல ம் அதெல்லாம் இருக்காரு என்ன ஒரு ப்ரஃபெக்ஷனிஸ்ட் பாருங்க அவர் இது இப்போ என் ஓட்டைங்களே சார் என்னைக்கா சாரதாதேவிம்மா அவங்களை பார்த்து கேட்டிருக்காங்களா நல்லா பண்ணுறேன் அதே மாதிரி என்ன மாதிரியே பண்ணுறேன் தம்பி உனக்கு சூட் அந்த கே கேட்டப்பு அப்படிங்களா

இயக்குநா சேகரம் திரு பாலச்சந்தர் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு மக்களை சிரிக்கவும் வச்சு சிந்திக்கவும் வச்ச பத்மஸ்ரீ விவேக் சார் தேங்க்யூ சோ மச் எங்க நட்சத்திர ஜன்னலுக்கு வந்ததுக்கு ஆர் ரியலி ஹாப்பி அண்ட் ப்ரௌட்

ஃபென்டாஸ்டிக் ரெவ்யூஸ் அண்ட் எல்லாருமே அப்படியே பயங்கரமாக உங்கள் நடிப்பை வந்து பயங்கரமாக பாராட்டிகிட்டு இருக்காங்க எது எதுக்கு சார் இப்படி நீங்கள் ஒரு ஒரு காமெடி சூழல் ஒரு ஒரு பயங்கர ஒரு புயல்னே சொல்லலாம் அந்த மாதிரி இருக்கிற நீங்கள் ஹவு கம் சடன்லி ஜஸ்ட் வென்ட் ஆஃப் டு அ வெரி வெரி சீரியஸ் நோட் பிகாஸ் படத்தில் ஒன் பிட் ஆஃப் காமெடி கூட நீங்கள் பண்ணலை உங்களை சுத்தி இருக்கவங்க தான் பண்ணாங்க அப்படி ஒரு டிசிஷன் ஒரு டைம்ல வந்து செய்துட்டு இருக்கணுமா ஒரு சின்ன சேஞ்ச் கொடுத்தா என்ன ஏன்னா ஆடியன்ஸ் ரைப்பா இருக்காங்க இப்ப முந்தினா முந்தி எம்ஜிஆர் வந்தாருன்னா நம்பியார் வந்தோடனே நம்பியாரை தியேட்டர்லயே பொம்பளைங்க திட்ட ஆரம்பிச்சிருவாங்க பாவி நாசமா போறவன் வந்துட்டான் அப்படின்னு திட்டுவாங்க அவங்களுக்கு தெரியாது அவர் வந்து ஒரு ஆக்டர் தான் இவரும் ஒரு ஆக்டர் தான் ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் தெரியாது இது ஒரு நடிப்பு இதை மறந்துடுறாங்க மறந்துட்டு ரொம்ப இன்வால்வ் ஆகி நம்பியார் ஒருத்தர் எப்பவுமே எம்ஜிஆர் தப்பு செய்யறவரு அப்படின்றதுல திட்டிட்டு இருந்தாங்க அந்த ஆடியன்ஸ் இப்போ இல்ல இப்போ நம்பியாருடைய அழக பாராட்டமும் நம்பியாருடைய நுவான்செஸ் பாராட்டமும் சேர்த்து ரெடியான அதாவது வில்லனை பாராட்டுற ஆடியன்ஸ் இப்ப இருக்காங்க அந்த அளவுக்கு ஆடியன்ஸ் உடைய கேலிபர் அவங்களுடைய ரசனை உயர்ந்துருக்குது அதனால் இந்த மாதிரி டைமில் தான் இப்போ யார் வேணாலும் தமிழ் சினிமாவில் என்ன வேணாலும் பண்ணலாம் நான் ஆயிப்போச்சு யார் வேணாலும் எது வேணாலும் பண்ணலாம் படம் எடுக்கிறது ஈஸி ஆனால் அது கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது இருக்கே ஐயோயோயோ என்னுடைய ஒஸ்டி எனிமையை நான் தண்டிக்கனு நினச்சேன்னா படம் எடுக்குதுன்னு தான் சொல்லுவேன் இன்னைக்கு அப்படி இருக்கு நிலைமை மாப்பிள்ளை பொண்ணு ரெடியாக இருக்காங்க மண்டபம் கிடைக்கிறதில்ல ஆக்டிங்லாம் பண்ணி படமெல்லாம் ரெடி தியேட்டர் கிடைக்காது ட்ரோ உங்க படத்துல வந்து என்ன ஸ்பெஷல்னா என்ன சொல்லுவீங்க இந்த படத்துல நான் வந்து காமெடி பண்ணல இந்த ஹிஸ்டரி ஆஃப் இந்தியன் சினிமா ஒரு காமெடியன் டோட்டலாக நாட் இவன் ஃப்ளேர் ஆஃப் ஹியூமர் கூட இல்லாமல் ஒரு ஃபுல் படத்தை முடிச்சிருக்கேன் த கிரேட் ஜீனியஸ் லைக் நாகேஷ் மாதிரி இவங்க அவங்க கூட சந்திரபாபு இவங்கெல்லாம் கூட சீரியஸ் கேரக்டர் அட்டெம் பண்ணாங்க பட் நல்லாவும் பண்ணாங்க படங்களும் நல்லா போச்சு உதாரணத்துக்கு சர்வ சுந்தரம் நீர்க்குமுழி எதிர் இந்த படங்கள்லாம் நாகேஷ் சார் வந்து சீரியஸ் கேரக்டர் பண்ணியிருக்காரு ஆனால் அந்த படத்தில் அவருடைய ஹியூமர் போர்ஷன்ஸும் இருக்கும் ஆனால் என் கதை அப்படி இல்லை நான் தான் பாலான்றவன் காமெடியன் விவேக் அதில் ஒரு ஈவன் அ ட்ரேஸ் ஆஃப் ஹியூமர் வித் இம் ரைட் ஃப்ரம் த ஸ்டார்ட் ஆஃப் த ஃபிலிம் டில் த எண்ட் ஆஃப் த கிளைமாக்ஸ் அவங்க காமெடி பண்ணல பட் ஹியூமர் எலிமெண்ட்ஸ் வேர் த அந்த படம் ஃபுல்லாக அங்கங்கே ஹியூமர் இருக்குது அது தட் இட் ஐ டென்ட் ப்ரொவோக் என் மூலமாக நகைச்சுவை மிளிரவில்லை செல்முருகனும் மயில்சாமி பண்ணாங்க ஹீரோயின் காமெடி பண்ணுச்சு பண்ணுது மற்ற எல்லா கேரக்டர்ஸ்லேயுமே ஒரு ஹியூமர் இருக்கு பட் விவேக் அவன் பெருமாள் கோயில் பூசாரி தான் அவன் அப்படிதான் இப்போ வந்து ஜனங்க வந்து தேட்டரில் வந்து பார்க்கணும் உங்க படம் இது இதெல்லாம் என் படத்தில் இருக்கு யூ கம் அண்ட் வாட்சின்னு நீங்கள் என்னென்ன சொல்லுவீங்க நான் வந்து சப்போஸ் டைட்டில் கார்டு போடாமல் மறைச்சு சஸ்பென்ஸை அவுட்டு இந்த படத்தின் இசையமைப்பாளர் யார் கண்டுபிடிங்கன்னு ஒரு போட்டி வச்சால் நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது பேர் இளையராஜானே எழுதிருவாங்க ஷேர்லி அந்த மாதிரி ஒரு தரமான மியூசிக்கு இந்த படத்தில் இருக்கு அது மாதிரி இந்த மற்ற படத்திலாம் லொடலோட லொடலோடன்னு நான் பேசியிருக்கேன் இந்த படத்தில் நான் மொத்தம் பேசுனதே ஒரு வெள்ளை பேப்பரில் ஒரு ஸ்கேப் பேப்பரில் அடைக்கலாம் அப்புறம் இந்த படத்தில் சௌராஷ்ட்ரான்ற ஒரு லாங்வேஜை ஃபஸ்ட் டைம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் கதையில் ஓகே ஸோ இதெல்லாம் இந்த படத்தோட ஹைலைட்ஸ்னு சொல்லுவேன் ஸோ கேட்டிங்கல்ல திஸ்

எங்கே இருந்து ஆப்ரேட் பண்ணுறான் அவனை நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல எல்லா படத்தையும் உடனே டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் நீ அப்புறம் எதுக்கு இந்த இண்டஸ்ட்ரி எதுக்கு இத்தனை கோடி போட்டு படம் எடுக்கிறாங்க எதுக்கு இத்தனை ஊழியர்கள் இதில் இருக்காங்க எத்தனை குடும்பங்கள் இதை நம்பி வாழ்ந்துகிட்ருக்கு ஜஸ்ட் லைக் தட் ஒருத்தன் வந்து எவனோ இவ்வளோ உழைப்பு போட்டு கஷ்டப்பட்டு ஒரு படம் ரெடி பண்ணால் அதை தேட்டருக்கு வரும்போதே ஒருத்தன் டவுன்லோட் பண்ணி இறக்கி உலக மக்களையெல்லாம் ஃப்ரீயாக பார்க்க விட்டார்னா என்ன இது எந்த இந்த கொடுமையை நம்ம எங்கே போய் சொல்கிறது குலதெய்வம் முன்னாடி கற்பூரம் அணைச்சி சத்தியம் பண்ணுறேன் சினிமாவை காப்பாற்ற நடவடிக்கைகள் எடுக்கலைன்னா அல்லது திருட்டு டிவிசீடியை நிறுத்துறதுக்கு நடவடிக்கை எடுக்கலைன்னா இட்ஸ் இட்ஸ் டெஃபினெட்லி நாட் த ரைட் திங் பட் ஐம் ஷியர் கூடிய விரைவில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கும் நடக்கும் இந்த காலம் பிறக்கும் நம்பிக்கையுடன் சார் படத்தில் வந்து நீங்கள் வந்து சான்ஸ்கிரிட் கற்றுருக்கேன்னு சொல்கிறீங்க ஒரு கம்ப்ளீட் ஒரு லாங்குவேஜ் அதுவும் இட்ஸ் த மோஸ்ட் ஏன்ஷியன்ட் லாங்குவேஜ் அதுலேருந்து எதாவது ஒரு ஸ்லோகம் எங்களுக்காக ஒரு ஒரு ஹனுமார் ஸ்லோகம்னு சொன்னேன் ஒரு ஆட்டோவில் நிறைய ஸ்கூல் கிட்ஸ் உட்காந்துருக்காங்க பட் ஆட்டோவோட டயர் வந்து உள்ளே மாட்டிக்கிச்சு சேரும் சகதிக்குள்ளே மாட்டிக்கிச்சு ஆட்டோ டிரைவர் அந்த குழந்தைங்களை இறக்காமல் அதை போட்டு போராடிட்டு இருக்காரு அப்போ அந்த வழியாக வந்து விவேக் பாலா கேரக்டர் பார்த்துட்டு நான் ஹெல்ப் பண்ணுறேங்க அப்படிங்கிறான் சிரிக்கிறான் அந்த ஆட்டோ ட்ரைவர் இவர் என்ன சேஃப் அதை போய் எடுத்து வச்சுட்டு அவன் வந்து மைண்டில் ஒரு செகண்ட் தியானிக்கிறான் தியானிச்சுட்டு ஒரு ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு ஒரு புஷ் கொடுத்து எடுத்து வச்சிடறான் ஒரு ஹீரோயிசம் தான் அது அதுதான் அந்த ஸ்டலோ வந்து மனோஜவம் மார்த்து துல்லி வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வதாத்மஜம் வானரூதமிக்கம் ஸ்ரீராமதூதம் தூதம் சிரசனமாமி

எப்படி சார் மதுரையிலேருந்து இங்கே வந்து ஐ மீன் ஒரு டிகிரி பண்ணியிருக்கீங்க மாஸ்டர்ஸ் பண்ணியிருக்கீங்க அதுக்கப்புறம் ஒரு கவர்மெண்ட் ஜாப் இன்னைக்கு வந்து சினிமா பிளான் பி எதுவா மதுரையில் அமெரிக்கன் கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கும்போது நானும் பசங்களாம் ஒன்றா உட்காந்து இந்த கமெண்ட் அடிச்சுக்கிட்டு ஜாலியாக போற வரவங்களை கிண்டல் பண்ணிக்கிட்டு அப்படிதான் இருந்துப்போம் அப்போது மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் ஒரு நேஷனல் லெவல் கல்ச்சுரல் காம்படிஷன்ஸ் வச்சாங்க அதுக்கு வென்யூ வந்து மதுரை அமெரிக்கன் கல்லூரி எங்கள் காலேஜில் வந்து எந்த ரெப்ரெசன்டேஷனுமே இல்லை ட்ராமாவுக்கு அப்போ அந்த ப்ரொஃபஸர் கூப்பிட்டு சுதானந்தான்ட்டு அவர் என்னை கூப்பிட்டு எப்போ பார்த்தாலும் சும்மா ஜாலியாக காமெண்ட் அடிக்கிறீங்க போகிற எல்லாம் காமெண்ட் அடிக்கிறீங்க மேடல் யாராவது வந்தால் அவங்கள ஹூட் பண்ணுறீங்க கத்துறீங்க கிண்டல் அடிக்கிறீங்க உங்களுக்கு ஒரிஜினலாக எதுவும் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் ஸோ பயங்கர ரொம்ப அவன் மரியாதையாக போனே என்ன மச்சான் இப்படி திட்டே நானே இன்னைக்கு நைட்டுக்குள்ளே ட்ராமா எழுதுறேன்டா நான் ஒன்னு இன்னைக்கு நைட்டுக்குள்ளே நான் ட்ராமா எழுதுறேன்டா இன்னும் இவர் என்ன சொல்லிட்டாரு யார் ரெண்டா நாளைக்கு ஸ்டேஜில்ட்டு சொல்லிட்டேன் வீட்டுக்கு வந்து யோசிச்சு பார்க்குறேன் ஒன்றும் வரமாட்டேங்குது பேப்பரை வச்சுக்கிட்டு வீட்டில் உட்காந்து பார்க்குறேன் எதுவுமே வரமாட்டேங்க என்னடா இது சொல்லிட்டோம் இவ்வளோ அப்போ அப்போ தான் எனக்கு இட் வாஸ் லைக் டேர்னிங் இன்சைட் அண்ட் லுக்கிங் இன்சைட் ஓஹோ நம்ம இவ்வளவு தானா கமெண்ட் மட்டும் அடிப்போனமா அவ்வளவு மற்றவங்கள பட் நமக்கு எந்த கிரியேட்டிவிட்டியும் கிடையாதுன்னு சொல்லிட்டு தென் ஐ ஸ்டார்ட் ஆடுறேன் இன்டர்வியூ தந்த தொந்தரவுன்னு ஒரு சின்ன ஸ்கிட் ஒன்று எழுதுறேன் எழுதிட்டு அடுத்த நாள் காலையில் எல்லாம் போட்டோம் வச்சோம் ஸ்டே ஸ்டேஜில் ஈவினிங் ஸ்டேஜில் மதுரை அமெரிக்கன் கல்லூரி லோக்கல்னால் நல்லா பயங்கர அப்ளாசாக இருக்கும்ல நம்ம பசங்க சரி என்னமோ எப்படி இருந்தாலும் அவமானப்பட போகிறோம் ஆரம்பத்தில் கொஞ்சம் கை தட்டுறாங்க வாங்கிக்கோன்ட்டு நான் போய் நடித்தோம் நடித்தா அதுதான் நம்பர் ஒன் ஆயிடுச்சு கப்பை தூக்கி கையில் கொடுத்துட்டாங்க அடாடா அடாடா விளையாட்டா போய் வினையாயிருச்சு இப்போ ஒன்றும் அதுக்கப்புறத்துலேருந்து ரெகுலராக காலேஜில் எதுனாலும் வேக்கன் வேக்கன் கொடுங்க அவங்க எதாவது எழுதுவாங்க இப்போ அப்படியே ஆரம்பிச்சு ஸோ ஒரு அதுக்கப்புறம் ரைட்டிங்றது வர ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் அப்போ கூட நான் வந்து சினிமாவுக்கு வருவேன்னு நான் நினைக்கவே இல்லை ம் இளையராஜா வந்து வாய்ஸ் டெஸ்ட் எடுத்தாங்க அப்போ எங்கே மதுரையில் அப்போலாம் இளையராஜா பேண்ட் எங்கே போட்டிருப்பாங்க இந்த ஸ்டெப் கட்டிங்லாம் வச்சு பேண்டின் ஹோட்டில் பெரிய கிட்டாரை வச்சுக்கிட்டு கங்கை அம்மன் பெரிய கண்ணாடி போட்டிருப்பாரு மலேசியா வாசை அவர் எல்லாருக்குமே பேண்ட்டு பெல்ட் தான் இருக்கும் அப்போ உள்ள செவன்டிஸ் டைப் பெல் பாட்டம் எலிஃபெண்ட் பெல் பாட்டம்னு ஒன்று இருக்கும் பேண்ட்டு ஷிப்பு அங்கே வச்சிருப்பான் பார்த்துருக்கீங்களா இளையராஜான்னா ஐயோ பைத்தியம் அப்ப பார்த்தா இளையராஜா வந்து வாய்ஸ் டெஸ்ட் எடுக்கிறாரு மதுரை பாண்டியன் ஹோட்டலில் தங்கி எங்கள் காலேஜ்லேருந்து நான் போயார கொடுத்தேன் போனால் அங்கே போயிட்டு போன கொழுப்பு அவர் பாட்டில் ஏதாவது ஒன்று பாடணும் அங்கே போயிட்டு பௌமா தேவி போலே வாழும் ஜீவன் நீதாரே அங்கே அங்கே போய் என்ன அவர் இது யார் 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 கம்போசிங் இளையராஜா கேட்குறாரு யார் கம்போசிங் ஒன்றும் பார்க்கல ஷாம் ஷாம் நல்ல மியூசிக் நல்ல கம்போசிங் இல்லை சூப்பர் சாங் யார் ராஜா சார் சொல்கிறார் சூப்பர் சாங் ரொம்ப நல்ல சாங் பட் நீ தான் தப்பாக பாடிட்ட அங்க அங்கே கொஞ்சம் சுருதி எல்லாம் இதாகிடுச்சு ஓகே நாங்கள் சொல்கிறோம் சொல்கிறோம் அப்படியே போய்ட்டு இருந்துக்கப்புறம் மெட்ராஸ்க்கு வந்து மெட்ராஸில் தான் கலா கேந்திரா கோவிந்தராஜனும் அவர் தான் என்னுடைய மென்டார் பிஆர்ஜின்னு சொல்லுவோம் அவர் தான் என்னைய டேலண்ட்டை மேடையில் பார்த்துட்டு எனக்கு தேர்ட் ப்ரைஸ் கொடுத்தார் கட்டுப்பாயிட்டேன் எனக்கு மூணாவது ப்ரைஸ் கடுப்பில் வந்தேன் நைட்டான ஃபோனு எங்கள் ரிலேட்டிவ் வீட்டில் தங்கியிருந்தேன் ஃபோனு விவேகானந்தன் நான் தான் கலா கேந்திர கோவிந்தராஜன் பேசுகிறேன் ஆமாம் உங்களுக்கு தேர்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டேன்னு உங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்குல்ல ஆமாம் சார் நான் நல்லா பண்ணேன் சார் ஆ காலைல பத்து மணிக்கு என்ன ஆஃபீஸில் பாருங்கள் போய் பார்த்தேன் பார்த்தோன்னே பார்க்க போட்டுக்கிட்டு ம் வண்டியில் இருங்க எம்எஸ்எல் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் அம்பாஸ்ட்ரு ஏறி உட்காந்தேன் சர்ன்னு போச்சு போனால் ஹியூமர் கிளப்பு கூப்பிட்டு போகிறார் அங்கே போய் நேற்று மேடையில் பண்ணி அது இப்போ பண்ணி காட்டினார் பண்ணி காட்டினா பெஸ்ட் என்டர்டெய்னர் அவார்டு கொடுத்தாங்க சந்தோஷம் எனக்கு அடுத்து வா வாட்டார் அங்க இருந்து அடுத்த பில்டிங் எந்த யாரு என்ன ஒண்ணுமே தெரியாது அப்படி போனா ஒரு முப்பது கேன்வாஸ் ஷூ கிடக்குது எது எந்த இடம்னே தெரியலயே உள்ளவா பாலு பாலு போய் பார்த்தா பாலச்சந்தர் உக்காந்துருக்காரு ஒரு டேபிள்ல இட் இஸ் ஆர் ரா டேலண்ட் ஃப்ரம் மதுரை இட் இஸ் ஆர் ராட் டேலண்ட் ஃப்ரம் மதுரை யூ ஷுட் மேக் யூஸ் ஆஃப் திஸ் அப்படின்னாரு உங்க பேர் என்ன விவேகானந்தன் சார் என்ன பண்றீங்க டெலிஃபோன்ஸ் ஆப்ரேட்டராக அவர் கொஞ்சம் வந்தேன் சார் உங்களுக்கு என்ன வேணும் ஒன்றும் வேணாம் சார் ஏன் பதில் பிகாஸ் நான் ப்ரிப்பரேஷன் நான் சொன்னல இந்த பேட்டிக்கு எனக்கு ப்ரிப்ரேஷன் இல்லாட்டி ஒன்றுமே வராது என்ன ஒன்று வேணாம்மா ஆமாம் ஒன்று அவரை பார்த்தாரு இல்லை டசன் நோ அவுட் டு டாக் ஐ டோல் யூனோ இஸ் வெரி ரா அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு ஒரு அக்கா இருக்கா அவளுக்கு நிறைய தம்பிங்க இருக்காங்க பெரிய குடும்பம் அவள் நர்ஸாக இருக்கா அவள் ஒருத்தி தான் அந்த குடும்பத்தை காப்பாத்துறா அதில் எத்தனை கேரக்டர்ஸ் வரலாம் எல்லாம் என்னென்ன யோசிப்பாங்க எப்படி எப்படி இருக்கும் எனக்கு எழுதி கொண்டா அப்படின்னா சரி சார் எப்படி சார் இன்றைக்கி புதன்கிழமை சார் அடுத்த புதன்கிழமை தான் நாளை காலையில் ஏழு மணிக்கு வேணும் எனக்கு அப்படியே படப்படாங்குது நாளைக்காலில் ஏழு மணிக்குள்ளே இத்தனை கேரக்டர்ஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சம் இது இப்படிலாம் பிஹேவ் பண்ணனும் ஒரு சினாப்ஸிஸ் எழுதணும் சரி சார் நாளை காலையில் ஏழு மணின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது எந்திரிச்சி வெளியே வந்துட்டேன் ஏன்னா எனக்கு டைம் டிக் ஆக பஸ்ல இறங்கி டிக்கெட் வாங்கி டிக்கெட் பின்னாடி தான் நோட் பண்ணுறேன் இதுக்கடையில் நான் வந்து ஹியூமர் கிளப்ல என்னென்ன பண்ணனும் அதெல்லாம் என்னென்ன ப்ரெசன்ட் பண்ணனும் அதெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி பாலச்சந்திர சார் வீட்டு வாசலில் கொடுத்துட்டு போயிடுவேன் அப்புறம் போயிட்டு ரூம்ல போய் உட்காந்து ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஃபோன் பண்ணி வச்சு அவங்களுக்கு கிளாஸில் அவங்களை கொஞ்சம் உற்சாகப்படுத்தி புரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவனுக்கு முடிச்சிருந்தாதான் நான் தூங்காமல் இருக்க முடியும் உற்சாகம் அவங்க உற்சாகப்படுத்தி நான் உட்காந்து எழுதி 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 காலையில் ஏழு மணி போல கரெக்டாக ஃபோன் டிக்கிது எடுத்தால் கேவி சார் என்னடா அவனுக்கு ஒரு ஒர்க் கொடுத்தனே முடிச்சிட்டாங்கிறார் சார் வந்துட்டே இருக்கேன் சார் கொஞ்சம் லேட்டாக போனேன் ஏன்னா எழுதுன அத்தனை பேப்பர்ஸையும் ஜெராக்ஸ் எடுத்தேன் என்னை ஏமாத்திரி வரான் அவர் நண்டுக்கிறேன் சார் அது என்னது எடுந்தார் இதெல்லாம் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஓ எதுக்கு ஜெராக்ஸ் எடுத்த எனக்கு ஒரு காப்பி இரு அப்படின்ட்டு உள்ளே போனார் உள்ளே போய் விவேக்னு எழுதி ஒரு ஃபைல் போட்டு வச்சுருந்தார் வரைக்கும் நான் கொடுத்தேன்ல அதெல்லாம் அதில் இருக்கு என்ன ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட் இஸ்ட்டு பாருங்கள் அவர் சும்மா வாங்கி தூரம்லாம் போடுறதில்லை கொடுத்த ஸ்கிரிப்டெல்லாம் அது ஒரு ஃபைல் தனியாக அப்படி போட்டார் இது வரைக்கும் நீ எழுதுனது அவ்வளோ அதில் இருக்கடா முட்டாள் அதை நான் எதுக்காக எங்கேயே திருடியிருக்கிறேன் நான் சார் சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார் 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 எவ்வளோ பெரியாருந்தேங்க அப்புறம் நான் எழுதுனதெல்லாம் படித்து பார்த்துட்டு நான் விழுந்து விழுந்து சிரிச்சாரு சிரிச்சு சரி ஓகே அப்படி கிளம்பு அப்படின்னாரு தேங்க் யூ சார் ஒரே சந்தோஷம் பஸ்ஸை பிடிச்சி மதுரைக்கு போயிட்டேன் திருவள்ளுவர் போக்குவரத்து கழகம் மதுரைக்கு போய் வீட்டில் போகணும் ஃபோனு வந்து பேசுகிறோம் விவேக் மெட்ராஸில் இல்லை அங்கே வந்துட்டாரா இப்போதாங்க வந்தான் அவர் உடனே சென்னைக்கு வர சொன்னார் சார் மறுபடியும் ஓய்யோ என்னங்க என்னங்க என்ன நீ வந்து கிளம்பி வாப்பா உன்னை யார் இப்போ மெட்ராஸ் போச்சுன்னு சார் நான் கிளம்பட்டுவான்னு நீங்கள் என்ன கிளம்பட்டுமானா நீங்கள் வீட்டை விட்டு கிளம்பட்டுமான்னு கேட்டியாக்க நினைச்சேன் உன்னு மதுரைக்கு போச்சுன்னா நான் சாட்டினா அங்கேருந்து அவசர அவசரமாக வந்தேன் உடனே நான் சுகாசினி எல்லாரும் உட்காந்து ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ ஒன்று எடுத்தேன் எதுக்கு நம்ம எழுதத்தானே வந்தோம் இன்னும் எதுக்கு ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க அதுவும் சிந்து பைர்வி ரிலீஸ் ஆகி நேஷனல் அவார்டு சுகாசினிக்கு அப்படியெல்லாம் உட்காந்துருக்கோம் எடுத்தார் எடுத்து முடித்த உடனே என்ன கடை இது பார்த்தா அடுத்த நாள் ஷூட்டிங் எனக்கு ஸோ ஸ்வீட் இப்படித்தான் என்னுடைய திரையுலக வாழ்க்கை ஆரம்பித்தது இந்த இன்னைக்கு சத்தா நாளைக்கு பாலுன்னு சொன்னீங்கல்ல அந்த டயலாக்லேருந்து தேர் ஆர் ஸோ மெனி ஃபென்டாஸ்டிக் பஞ்சஸ் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வந்துன்னா இன்னைக்கு கூட பயன்படுத்துகிறோம் இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் யூஸஸ் தட் ஹவு மெனி பஞ்ச் லைன்ஸ் எங்கேருந்து இவ்வளோ மூலை இது ஒன் ஒன்லி விவேகானந்தன் அவர் மட்டும்தா இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால்ன்ற அந்த பங்க் வந்து என்னோடது கிடையாது அதுல நான் ஒரு கூட நான் கிரெடிட் எடுத்துக்க மாட்டேன் அது கேபி சாருடைய டைரியில அவர் எழுதுன அது அவர் கைப்பட எழுதின டயலாக்குது இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால்ங்கிறது அதுதான் என்னை கொண்டு போய் உயரத்துல உட்கார வச்சது எப்படி இருந்த இப்படி ஆயிட்டேன் அது நான் அங்க பண்ணிக்கிட்டோம் கோபா கோபா இது இப்படி ஓட்டிங்களேன் சார் என்னைக்கா சரதா தேவி உங்களை பார்த்து கேட்டிருக்காங்களா நல்லா பண்றே அதே மாதிரி என்ன மாதிரியே பண்றே தம்பி நல்லா பண்றே உனக்கு சூட் ஆகுது அந்த கெட்டப் அப்படிங்களா எங்க இருந்து சார் அது சிலது வந்து ப்ரிப்பேர் பண்ணி டயலாக் ரெடி பண்ணி போய் பேசுவோம் சிலது ஸ்பர் ஆஃப் த மோமெண்ட்ல ஆன் தி ஸ்பாட் கிடைக்கும் அது மாதிரி நிறைய கிடச்சிருக்கு யாருமே இல்லாத கடையில் யாருக்கடா டீ இது எல்லா ஊர்லேயும் எல்லா ஆஃபீஸ்லேயும் பேசுகிறாங்க ஆனால் அது அந்த மொமெண்ட்ல கிடைச்சது தான் ஒரு கொஸ்டின் வந்து எனக்கு பர்சனலாக வந்து வாட் ஐ ஃபெல்ட் உங்களோட காமெடி பார்க்குறப்போ ஆல்வேஸ் தெர் இஸ் அ லாட் ஆஃப் சோஷியல் அவேர்னஸ் நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஸ்டூப்டாக ஒரு காமெடி சும்மா சிரிச்சுட்டு போயிடணுன்றது உங்கள் மைண்ட் இல்லை நீங்கள் வந்து யூ ஹவ் சோசன் அ வெரி யூனிக் பாத் சிந்திக்கணும் காமெடியோட சிந்திக்க வைக்கணும் நிறைய விஷயங்கள் சொல்லணும் இது இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு திருநெல்வேலின்ற ஒரு படம் அந்த படம் எடுக்கப்பட்டு முடிக்கப்பட்டு விட்டது அதுக்கப்புறம் அந்த படத்தோட ஹீரோ வந்து பிரபு சார் ராஜா சார் மியூசிக் இந்த படம் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் பிரபு சார் சொன்னாங்க கொஞ்சம் ஹியூமர் சேர்க்கணும் படத்தில் பத்தலை ஹியூமர் சேர்த்தா நல்லா இருக்கும் தப்பி விவேக்க வச்சு படுக்கலே அப்படி அவர் தான் ஃபஸ்ட்டு சொன்னார் அப்படியே படம் பார்த்துட்டு இருக்கும்போது என்னடா இந்த இவ்வளோ நவீன யுகத்தில் கூட இன்னும் இந்த ஜாதியை வச்சு சட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்றத பார்க்கும்போது ஒயிரோன் டோன்ட் போக் அதையே நம்ம ஏன் கிண்டல் பண்ணக்கூடாது நான் ஏன் டி பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்போ தோணுச்சு அதில் தான் வந்து இந்த மாட்டு தரகு பேசுறது டவல் போட்டு பேசுறது அப்புறம் வந்து குற்றாலம் ரெண்டு எழுதி எழுதியிருக்கோம் அதை வந்து குலதெய்வம்னு ரொம்ப நாளாக ஒருத்தன் கும்பிட்டுக்கிட்டு இருக்கான் அது மூடி இருக்கும் செடி வந்து மூடிரும் அந்த ரெண்டு கிலோமீட்டர்னு இப்படி நிறைய விஷயங்கள் அது உள்ள உள்ள லைட் லைட்டாக திணிச்சு திணிச்சு பண்ணோம் இந்த ட்ராக் எழுதி படித்தேன் சிரிக்கலை ஷூட் பண்ணும்போது யாரும் அப்ரிசியேஷன் இல்லை டப் பண்ணும்போது இன்ஜினியர் அப்படி கொலை என்ன பார்த்தார் ஒரு காமெடி ஒரு அப்ரிசியேஷன் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் அப்ரிசியேஷன் இங்கிருந்து நான் வரணும் வரல பக்கு பக்கு எனக்கு நம்ம ஏன் படம் பிரிவ்யூ பார்க்க ரஜினி சார் வந்தார் எனக்கு இன்னும் நல்லா ஏன் அவருக்கு ஒரு மஞ்சள் கலர் ஷர்ட் போட்டிருந்தேன் நான் அவர் வழக்கம்பேல அந்த சாண்டில் விட்டு ஜிப்பாட்டு வந்தார் வந்து படம் பார்த்துட்டு எனக்கு தனியாக கொடுப்போம் இன்னிலேருந்து உங்களுக்கு வேற வேறு வேற வேற பாதை வருது வேற மாதிரி இது நல்லா இருக்கு இந்த ஸ்டைல் இதை ஃபாலோ பண்ணுங்க அதுக்கப்புறம் தான் விவேக்னா இப்படி இருக்குன்ற ஒரு ட்ரெண்ட் செட் ஆனது அந்த படத்தில் இருந்துடும் இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறத வச்சு நான் சொல்கிறேன் நான் வந்து ஒரு நடிகர் இதெல்லாம் பின்னாடி தூக்கி போட்டு ஒரு நல்ல மனிதர் வெரி சீரியஸ் மேன் நிறைய விஷயங்களை வந்து ஒரு சீரியஸான ஒரு விஷயமா தைரியமாக எடுத்து சொல்ற அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்கு

இட்ஸ் ஆல் டெஸ்டைன் வருது நான் போல நான் நான் ஒரு காமெடியன் டாக்டர் நான் அவரோட நல்ல ஒரு ரேப்போ வச்சுக்கிட்டேன் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் அப்படியே அவர் நானா போய் அவர் யாரையும் அவர் சினிமாவே பார்த்தது இல்லை மகாத்மா காந்தியாவது ஒரு ஏதோ ஒரு படம் பார்த்துருக்காரு ஒரு சினிமாவே பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு உங்க படங்கள் எதுவுமே பார்த்தது இல்லையா நான் சிடி அனுப்புவேன் உங்களது குரல் சமுதாயத்தின் உரத்த குரலாக ஒலிக்கிறது அப்படின்னு கடிதம் போடுவார் சார் அப்புறம் வந்து அப்புறம் தான் சொன்னார் இந்த மாதிரி மர நடுறதை பற்றி சொல்லுங்க அவர் நினைச்சா அமிதாப் பச்சன் ஆமீர் கான் சல்மான் கான் ஷாருக் கான் யார்ட்ட வேணாலும் சொல்லலாம் அவ்வளோ பெரிய இந்தியாவோட பர்சனாலிட்டி அவர் ஃபேஸ் ஆஃப் இண்டியா ஆனால் அவர் என்னையை கூப்பிட்டு சொன்னார் அதுக்கப்புறம் நான் அதை செய்ய ஆரம்பித்தேன் செய்ய ஆரம்பித்து இன்னைக்கு வந்து கிரீன் க்ளோப்னு ஸ்டார்ட் பண்ணி மரம் நட ஆரம்பித்தேன் ரெண்டு வருஷமா படமே பண்ணலையே எங்கே பார்த்தாலும் மரம் நடுறது தான் இதே வெறியே அலைஞ்சேன் ஏன்னா நிறைய பேர் கையில் எடுத்தாங்க இதை மரம் நடுறத முடியல உங்களால் இன்னைக்கு வந்து இருபத்தி மூணு புள்ளி ஐந்து லட்சம் மரக்கன்றுகள் நட்டுருக்கேன் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து இருந்து ஆரம்பிச்சு இருபத்தி மூணு பத்து லட்சம் தான் முதல்ல பிளானு அப்போ நான் ஒரு கொக்கி போட்டேன் நான் நடுறேன் பத்து லட்சமாவது மரக்கன்று நீங்கள் வந்து நட்டு வைப்பீங்களா அப்போ நான் நடுறேன் உடனே அவர் ஃபோனில் சொல்கிறாரு பத்து லட்சம் ரூபானா நான் வரமாட்டேன் விவேக் பத்து லட்சம் மரக்கன்று நான் வருவேன்னு விவேக்னு பேர் சொல்ல முடியாது விவேக் சார் மிக உயர்ந்த மனிதருங்க அவர் என்னைக்காவது நம்மளை போட்டோ எடுப்பாங்கல்ல போட்டோகிராஃபர்ஸ் நிறைய பேர் நம்ம கூட போட்டோ எடுத்துப்பாங்க அது ஒரு ஃபோட்டோகிராஃபர் எடுப்பாரு நம்ம என்னைக்காவது அந்த போட்டோகிராஃபர்ட்ட உங்களுக்கு எடுத்துக்கணுமா என் கூட அப்படின்னு கேட்டுருக்குமா கேட்க நமக்கு தோணாது அது அது நம்மளுடைய இயல்பும் அல்ல அவர் கேட்டார் நிறைய பேர் அவரை போய் பார்க்குறோம் பார்த்து எல்லாரும் அவருடனும் போட்டோ எடுத்துட்டோம் ஒரு ஃபோட்டோகிராஃபரை கூட்டிகிட்டு போறோம் கம்பெனி ஃபோட்டோகிராஃபர் அவர் உட்காந்து எல்லாரும் எடுக்கிறார் ஆனால் அவருக்குள்ள ஒரு தவிப்பு ஐயோ இவ்வளோ பெரிய மனுஷன் இவ்வளோ பக்கத்தில் பார்க்குறோம் ஆனா இவரோட நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அது அவர் பிடிக்கிறார் மைண்ட் ரீடிங் அவரு ஒரு சித்தர் தான் உடனே சார் அந்த போட்டோகிராஃபர்க்கு என்கூட எடுத்துக்கணுமா சார் கேளுங்க சார்ன்றார் தென் எனக்கு அப்படியே ஆயிடுச்சு போய் நான் கேமரா வாங்கிட்டு ஃபோக்கஸ்ல வந்ததும் அது எனக்கு தெரியல பட் அவரை நீக்கி வச்சு நான் எடுத்தேன் இவ்வளோ ஒரு அவேர்னஸோட நீங்க இருக்கீங்க எஜுகேட்டட் மேன்

நகைச்சுவைய அதில் சொல்றோம் வி ஆர் ஆல்ரெடி இன் பாலிடிக்ஸ் நல்ல விஷயங்களை சொல்லிட்டு தான் இருக்கோம் அதே மாதிரி ரியல் லைஃப்லயும் சில நல்ல விஷயங்களை பண்ணிட்டு இருக்கோம் மரம் நடுற மாதிரி ஒரு சில விஷயங்களை கையில் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நான் பாலிடிக்ஸுக்கே போகணும்னு முடிவு எடுத்தால் நடிப்பை சுத்தமாக கட் பண்ணிக்கணும் இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால் அது நடக்காது வேலை ஆனானப்பட்ட புரட்சி தலைவராக தலைவராலேயே அது முடியல கஷ்டப்பட்டார் ஒன்ஸ் பாலிடிக்ஸ் வந்தோடனே அவரால சினிமா கான்சன்ட்ரேட் பண்ண முடியல

ஃபோன் கால் செக்மெண்ட்டுக்கே இன்னும் நம்ம போகல எப்படி விவேக் சாரை சும்மா விடுறது பிரியா நான் வந்து இங்கே பாரதிராஜா சார் தச்சையெல்லாம் கேட்குதா நல்லா நான் பேசுகிறேன் ஆ இங்கே நான் பாரதிராஜா சார் தச்சையெல்லாம் பார்க்க வந்தேன் ஆஃபீஸில் அப்போ வந்து பேசிட்டு இருக்கும்போது சொன்னார் அந்த வை ட்ரெய்லர் பார்த்தாரான் அதை ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் அதுக்கு முன்னாடி எதிர்நீச்சல் படம் கூட பார்த்தேன் ஆனால் ரொம்ப நல்லா படம் நான் கொடுக்கட்டமா ஃபோனை ஒரு ஹாய் சொல்கிறியா Right. Okay, okay okay one second okay <coughs> hello Welcome, sir i am fine great <laughs> thank you so much thank you <laughs> the performance on the eyes i i don't know how to say that but extraordinary. <laughs>

காமெடி பண்ணி எப்போதும் பிகாஸ் அவரு நாலு வாட்டி சொன்ன டைலாக திருப்பி சொன்னா அது எப்படி ஏமாந்து போலாம் டைம் ஏமாந்து போலாம் வாய்ஸே மாத்தி இங்கிலீஷ்ல எல்லாம் பேசி ரொம்ப வந்து தொகுப்பிட்டாரு

இப்போ நீங்க வந்து நிறைய பெரிய பெரிய டிரெக்டர்ஸ் பெரிய ஹீரோஸ் டாப் நாட் ஹீரோஸ் எல்லாரோடையும் ஸ்டாப் டெக்னீஷியன்ஸ் எல்லாரோடையுமே நீங்க பண்ணியிருக்கீங்க நீங்க விரும்பி நடிக்காதவங்க யாராவது இருக்காங்களா சார் கமல் சாரோட ஒரு படம் கூட நான் பண்ணல ஸோ தட் இஸ் ஸ்டில் இருக்கு அப்புறம் வந்து இப்போ யங் ஹீரோஸ் இப்போ புதுசாக வந்திருக்க ஹீரோஸ் நிறைய பேரோட நான் இன்னும் பண்ணல பண்ணணும் பெரிய கேப் அவங்க ஆர்யா கூட படம் பண்ண ஆசை எனக்கு ஆர்யா இப்ப வந்திருக்க விமல் ஆர்யா அப்புறம் வந்து விஷ்ணுவோடய படம் பண்ணிட்டேன் பரத்தோடையெல்லாம் படம் பண்ணிட்டேன் நிறைய அப்கமிங் ஹீரோஸ் நிறைய பேர் இருக்காங்க எல்லாம் படம் ஆசை அவங்க எல்லாம் ரொம்ப ஓவர் மரியாதை வைக்கிறாங்க மேல அதான் ப்ராப்ளம் மச்சி வா மச்சி உட்கார் மச்சின்னு அது தோல்லை கை போடுற தான் நான் எப்பவும் அப்படிதான் என்னோட மைண்ட் செட் அப்படிதான் இருக்கு

ஒவ்வொரு ஏரியாவிலேயும் எப்படி எப்படி பேசுறாங்க மதுரையில் எப்படி பேசுறாங்க கோயம்புத்தூர் எப்படி திருநெல்வேலி எப்படி சென்னையில் ஒரு தமிழ் இருக்கு பாருங்க ஸோ இதெல்லாம் இருக்கே இதெல்லாம் இதை இதெல்லாம் எனக்கு தெரியணும் ஒரு காமெடியா அப்போ தான் அவன் பூந்து விளையாட முடியும் நீ கேரக்டர் ஆர்டிஸ்ட்னாக்க உனக்கு அவ்வளவு தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை இது தெரிஞ்சாகணும் யூ ஷுட் நோ த டெப்த் ஆஃப் த லாங்குவேஜ் தரையின் அடி ஆழம் வரை அந்த தமிழின் க தரை வரை தெரியணும் உனக்கு அப்போ தான் உனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் எந்த கேரக்டர்ஸ் எடுத்து பண்ண முடியும் சின்ன ஸ்லாங்ல ஒரு ஹியூமர் பண்ணிட்டு போயிடலாம் ஹியூமர் ஆகிடும் சில இடத்துல அதெல்லாம் காரணம் வேற லாங்குவேஜ் சிவாஜி சார் எவ்வளவு பெரிய ஆக்டர் அவருக்கு ஹிந்தி தெரியாமல் போச்சே ஹிந்தி தெரியல இதெல்லாம் அவருக்கு வந்து ஃபுளுன்சி இருந்துதான் அவர் வந்து நேஷனல் ஆக்டராக இருப்பாரு அவர் அடிச்சுக்க முடியுமா அவர் பண்ண படத்தெல்லாம் பார்த்து எகிரி குவிச்சு ஓடி இருக்காங்க அங்கேருந்து வந்து சார் இப்போ நம்மள நம்ம ஷோல வந்து கான்ட்ரவர்சிஸ் அண்ட் கன்ஃபேஷன்ஸ்னு ஒரு செக்மெண்ட் இருக்கு அது பாட்டுக்கு ஒரு வாரமாக இருந்துட்டு நான் அதுக்கு நமக்கு என்ன சம்மந்தம் இனிமேல் சிக்கனாக தான் உண்டு இன்னைக்கு பேசினது வச்சு சொல்றீங்களா இது இடையில ஒரு சின்ன பிரச்சனை பண்ணாங்க சும்மா சொன்னாங்க பட் நான் அதுக்கு நான் நல்ல பதில் கொடுத்தேன் நமக்கு தெரியாத நம்முடைய தமிழ் மொழியை பத்தி நான் தமிழ் நான் சொன்னேன் ஒரு சான்ஸ்கிரிட் பாரத்தின்னு ஒரு பெரிய அமைப்பு இருக்கு அவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சான்ஸ்கிரிட்ல பேசிக்கிறாங்க தெரியுமா அவங்க கொடுத்த ஒரு இதுல வந்து சான்ஸ்கிரிட் இஸ் த யுனிவர்சல் யுனிவர்சல் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் இந்த யூனிவர்ஸ் வந்தப்போ வந்த லாங்குவேஜ் அது அதனாலதான் அது தேவ நாகரி என்று அழைக்கப்படுகிறது பிகாஸ் தேவ பாஷை அது அப்படின்ற மாதிரிதான் அதுல எழுதியிருந்து அதை வச்சு நான் பேசும்போது அப்படி இருக்கப்பர்ஸ்லயே இதுதான் லாங்குவேஜ்னாக்க அந்த பெருமை நமக்கு தானே இந்தியாவில் தானே தோணி இருக்கிறது அப்போ உலக லாங்குவேஜ்கெல்லாம் இதுதான் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜா அப்படின்னு இருந்துச்சுனாக்க அது ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா அது அந்த பெருமை நம்ம இந்தியாவுக்கு வந்துருச்சு பாரதாவுக்கு பாரத மாதாவுக்கு வந்துருச்சு ஏன்னா இந்த உடைய வடிவங்கள் வந்து ஜெர்மனி லாங்குவேஜில் இருக்குது இந்த சான்ஸ்கிரிட்டோட யூசேஜ் வந்து மலையாளத்துல இருக்கு மலையாள நிறைய சான்ஸ்கிரிட் இருக்கு இந்த சான்ஸ்கிரிட் ஆந்திராவில் இருக்கு தெலுங்குல இருக்கு ஏன் தமிழிலும் இருக்கிறதுன்னு சொல்லி நாஸ்தி கஸ்மாலம்னு சொன்னேன் கஸ்மாலம்ன்ற வார்த்தை ஒரிஜினலாக சான்ஸ்கிரிட் வார்த்தை நம்ம நம்ம வந்து அதை ஸ்போக்கன் லாங்குவேஜில் ஈஸியாக தமிழையே கஸ்மாலம்னு சொல்கிறோம் கஸ் கசுமாலம் என்றால் அழுக்கு டர்ட் பஸ்ஸில் கரம் சிரம் புறம் நீட்டாதீர்கள்னு எழுதுகிறோம் இந்த கரம் வந்து அங்கே சான்ஸ்கிரிட்லேயும் கைதான் இந்த புறம் சான்ஸ்கிரிட்லேயும் அவுட் தான் இந்த சிரம் சான்ஸ்கிரிட்லேயும் தலை தான் ஓகே ஆக இப்போ எல்லா லாங்குவேஜ்லேயும் வந்து சான்ஸ்கிருத்தோட பயன்பாடு இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் அத உடனே சில பேர் தப்பாக எடுத்துக்கிட்டு தமிழே இருந்து தான் பிறந்தது விவேக்கின் கண்டுபிடிப்புன்னு சொல்லி என்னை கிண்டல் பண்ணி ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் எழுதிட்டு இருக்காங்க அப்போ நான் அதுக்கு பதில் சொன்னேன் தமிழ் தொன்மையான மொழி செம்மொழி அது மற்ற லாங்குவேஜ் இருந்தாலும் இல்லாட்டினாலும் வாழக்கூடிய ஒரு மொழி தமிழ் மொழி ஒரு இலக்கணம் உள்ள மொழி தமிழ்மொழி தமிழ் அவ்வளவு அழகான ஒரு மொழி அவ்வளவு கட்டமைப்பு உள்ள ஒரு மொழி அதனால தான் தாய்க்கு ஈக்குவலா தமிழை சொல்றோம் தாய்க்கு நிகராக தமிழை வைக்கிறோம் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சில பேர் சில சீப் பப்ளிசிட்டிக்காக அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வெளிச்சம் படுது அவங்க மேலே ஏய் விவேக்க திட்டுராடாய்வா இவ என்ன சொல்கிறான்னு பார்க்கலான்னு பார்ப்பாங்கல்ல கண்டிப்பா அதுதான் வேற அது ரொம்ப தேங்க்ஸ் சங்கீதா இது ஒரு பிளாட்ஃபார்மாக வச்சு இது மூலமா நான் எத்தனையோ லட்சக்கணக்கான பேர்களுக்கு என்னுடைய உண்மையான தண்ணிலை விளக்கத்தை கொடுக்க முடிஞ்சிது

ஒரு அமைப்பு இப்போ சிதைந்து வருது காரணம் என்னென்னா முந்தி வந்து பெண் வீட்டில் இருந்தால் வீட்டை கவனித்தாள் அவள் பெண் மனைவியாக வந்தால் தாயாக இருந்தால் மா மாமியாராக மாறினாள் அப்புறம் அந்த வீட்டோட ஒரு ஹெட்டு உமனாக இருந்து அவங்க அவங்க லைஃப் முடியும் ஆனால் இப்போ இப்போ உள்ள லேட்டஸ்ட் செட்டப்பில் பெண்கள் நல்லா படிக்கிறாங்க அவ்வளோ தூரம் செலவு பண்ணி ஒரு பொண்ணை படிக்க வைக்கிறோம் அதுக்கப்புறம் அந்த படிப்பும் அந்த பணமும் வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்ட்டு அவங்க வேலைக்கு போக ஆரம்பிக்காங்க இந்த வேலைக்கு போக ஆரம்பித்த உடனே ரெண்டு பேரும் ஈக்குவல் சோசியல் ஸ்டேட்டஸ்க்கு வந்துடுறாங்க ஒரு ஆணும் பெண்ணும் நான் இருந்து சமைப்பேன் நீ வெளியே போய் சம்பாதிச்சு எடுத்துட்டு வா அது போச்சு நானும் வெளியே போவேன் நீயும் வெளியே போ நீயும் சம்பாதி நானும் சம்பாதி வீட்டுக்கு வருவோம் நான் எதுக்கு உனக்கு சமைக்கணும் லெட்ஸ் ஈட் அவுட் ஆனால் அதை இப்போ யோசிச்சு பார்க்கணும் பெண்கள் நாடு நாள் ஃபுல்லாக வெளியில அலைஞ்சி திரிஞ்சு வெயில் எல்லாருமா காரில் எவ்வளோ பேர் சிட்டி பஸ்ல போய் கஷ்டப்படுறாங்க பேர் சாப்பாடு அவங்க சமைச்சு குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் டிஃபன் பாக்ஸ்ல அவங்களுக்கும் அடைச்சிக்கிட்டு அவசர அவசரமா ஒரு தாய் படுற கஷ்டம் காலையில் இந்திய எல்லையில் ராணுவ வீரன் கூட போட மாட்டான் ஒரு மிடில் கிளாஸ்ல ஒரு தாய் படுற கஷ்டம் ஆக இப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இன்டெலிஜென்ஸ் ஸ்லோலி வேற வழி இல்ல எதுக்கு நான் இவ்வளோ கஷ்டப்படணும் எனக்கும் என்னோட இடத்த கொடுங்க கிமி மை பிளேஸ்னு வந்துடுது இப்படி வரும்போது என்ன ஆகுது வந்துருது அப்படி வரும்போது சில நேரங்களில் வந்து அந்த குழந்தைங்களுக்கு அந்த அட்டென்ஷன் கிடைக்க முடியாமல் போயிடுது ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன் என்னாக போகுது அங்கே உள்ள வெஸ்டர்ன் கலாச்சாரத்துக்கு போகிறோமா ஏன்னா பீஸா பர்கர்லாம் வந்துருச்சு டிஸ்க் டிஸ்கு டிஸ்க் கொடுத்தே பப்பு வந்துருச்சு செல்ஃபோனில் நெட்டு வந்துருச்சு எது வேணாலும் எப்போ வேணாலும் குழந்தைங்க பார்த்துக்கலாம் யூஆர் எக்ஸ்போஸ்டு எவ்ரி திங் அப்புறம் எப்படி நீ மறுபடியும் அந்த கலாச்சாரத்தையும் தமிழ் கலாச்சாரத்தையும் கொண்டு வர முடியும் என்னுடைய ரெக்வஸ்ட் என்னென்னா இன்டெலிஜென்ஸ் யுவர் இன்டெலிஜென்ஸ் உன்னுடைய அறிவு கற்ற அறிவு உன் குடும்பத்தை சந்தோஷமாகவும் அமைதியாகவும் வைத்துக் கொள்வதற்கு உதவ வேண்டும் அந்த அறிவு கொஞ்சம் ஆணவமாக மாறிச்சுனா தர் ஒன் பி ஃபேமிலி யூ கேன் வின் இன் அன் ஆர்கியூமெண்ட் பட் நாட் இன் லை கெட் பீஸ் அந்த கொஞ்சம் அமைங்கி அந்த சப்டியூவா அந்த அமைதியாக இருக்கும்போது தான் அது அழகு யூ ஜஸ்ட் லிசனிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தன் ஸ்பீக்கிங் அது இல்லை இங்கே நிறைய இடத்துல அதனால ஆர்கூமெண்ட்ஸு அண்டர்ஸ்டாண்டிங் போயிடுது அமைதி போயிடுது பல குடும்பங்கள் வேற வழி இல்லாம குழந்தைகளுக்காக ஒட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கு வெரி நைஸ் கன்ஃபியூஷன் சார் ஆக்சுவலா இந்த கன்ஃபியூஷன் மூலமா இன்னொரு ஒரு சோசியல் மெசேஜும் கொடுத்துருக்கீங்க டோன்ட் இக்னோர் குழந்தைங்களையும் குடும்பமையும் இக்னோர் பண்ணக்கூடாதுன்ற ஒரு விஷயம் நைஸ் ஃபைனலி சார் வி ஹாவ் ராப்பிட் ஃபயர்னு சொல்லிட்டு வீ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் ஒரு குட்டி குட்டி வேர்ட்ஸ் உங்களுக்காக அது வந்து ஒரு பெயராக இருக்கலாம் இல்லை ஊராக இருக்கலாம் இல்லை ஒரு இமோஷனாக இருக்கலாம் இந்த இந்த கேட்ட உடனே உங்கள் மைண்டுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் டக்குன்னு நீங்கள் சொல்லணும் நண்பர்கள் நாகேஷ்வரோட சேர்ந்து அடித்தது சமூக சேவை டாக்டர் ஏ அண்ட் ட்ரீஸ் மதுரை முரட்டுத்தனமான பாசம் கவுண்டமணி செந்தல் அடிதடி கலாட்டா அட்டகாசம் அமர்கலம் ஸ்டாண்டப் அப் காமெடி எஸ் சேகர் மனதில் உறுதி வேண்டும் கலை பயணத்தின் ஆரம்பம் லைலா லைலாவா இந்த கண்ணை வச்சுக்கிட்டு எவ்வளோ பேரை ஏமாத்துவே ரெட்டை அர்த்த வசனங்கள் தயாரிப்பாளர் சில வேலை சில நேரங்களில் காப்பாற்ற வேண்டியிருக்கிறது சாலமன் பாப்பையா நீ பிறந்த இடம் தமிழ் தாயின் கருப்பையா

அவ்வளவு அவங்களுக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கல சிறந்த காமெடின்ற தேசிய விருதே கிடையாது கிடையாது ஆனால் உலகம் ஃபுல்லாக சிலைகளாக இருக்கு சிலைகளாக இருக்கிறது நகைச்சுவை நடிகர்கள் தான் ரைட் ஃப்ரம் சார்லி சாப்ளின் டு எஸ் கிருஷ்ணன் தூள் சிக்ஸ் பேக் இந்த கருமத்தை தான் நைட்டு ஃபுல்லாக வச்சு ஓட்டிக்கிட்டு ஆஃப் வில் பவர் இளைய தளபதி விஜய் கிரேட் ரன் ஒன் ஆஃப் மை மாஸ்டர் பீசஸ்

ரித் சீட்டோச்சு அவர் எனக்காக தனியாக ஒரு படம் பார்த்துட்டு ஒரு பாராட்டு கடிதம் கொடுத்துருக்காரு இது வந்து ஒரு பிரில்லியண்டான ஒரு அட்டம் யோர் சைட் அண்ட் இந்த மாதிரி நிறைய பிரில்லியண்டான அட்டம் நீங்கள் எடுக்கணும் ஃபியூச்சர்ல அண்ட் உங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ரெஸ்பான்சிபிள் ஆக்டர் உங்களுடைய அந்த இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அரங்கேற்றம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் டெஃபினட்டாக உங்களை வந்து அடையும் அண்ட் எங்களுடைய வாழ்த்துக்கள் அண்ட் ஃபார் யோர் ஒன் க்ரோ ரீச்சிங் யோ ஒன் க்ரோ டார்கெட் விஷஸ் ஃப்ரம் மஸ் டெஃபினெட்டாக எங்கள் சைடில் இருந்தால் ஹெல்ப்னாலும் ஐ ஆம் வில்லிங் ஃபார் இட் இந்த ப்ரோக்ராம் மூலமாக அதுவும் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டு வர் ஷோ ரொம்ப நன்றி சங்கீதா புதியுகம் சேனலுக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற ரசிக பெருமக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்களையும் இவ்வளோ நேரம் பார்த்து பொறுமையாக கேட்ட நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி ரச பார்த்தீங்களா இன்னைக்கு சூப்பராக விவேக் சரோட அதர் சைட் ப்ரில்லியன் சைட் ஆஃப் ஹிம் இதே மாதிரி அடுத்த வாரம் இன்னொரு சூப்பரான செலிபிரிட்டியோட நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் யூ அ கிரேட் வீக் அஹெட் அண்ட் குட் நைட்